ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம ஜேடா மேல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகா, சிக்மா, இதெல்லாம் வந்து ஒரு ஹைரார்கி பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா, பீட்டா அப்படின்னு வரிசையாக வருவாங்க. இந்த ஜேட்டா அப்படின்றவங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே கிடையாது. அது வந்து இவங்க வந்து ஒரு ரிபல் மாதிரி. யார் இந்த பொண்ணுங்க, இந்த சொசைட்டி, இதுக்கெல்லாம் வந்து பெருசாக மதிப்பே கொடுக்கறது கிடையாது. மரியாதை எல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் அதுக்குன்னு வழியை வந்து பேசுகிறது, அதுவும் பொதுவாக அந்த பொண்ணுங்க சமாச்சாரத்தில் சுத்தமாக கிடையாது. நீங்கள் வாட்டு சொசைட்டியில் வந்து ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருப்பீங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமாக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் இந்த ஜேட்டா மேல்ஸ். பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு, ஒரு மாதிரி வேறு ரகம் இது வந்து. இந்த ஜேட்டா மேல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ப்ரொவைடராக இருக்கணும், ஒரு ப்ரொடெக்டராக இருக்கணும், ஒரு டிஃபெண்டராக இருக்கணும். அதெல்லாம் யாரா நீ சொல்கிறதுக்கு? நீ பாட்டு ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவேன், இதெல்லாம் நாங்கள் உட்காந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பிஹேவ் பண்ணுறவங்க தான் ஜேட்டா மேல்ஸ். பொதுவாக ஜேட்டா மேல்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கேர்ள்ஸ் ஆர் ஹைலி அட்ராக்டட் டு ஜேட்டா மேல்ஸ். ஜேட்டா மேல்ஸுக்கு வந்து பொண்ணுங்க கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும், பழகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பொண்ணுங்க சைக்காலஜி டாப் டு பாட்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ பொண்ணு கூட எப்படி பேசணும், பொண்ணு கூட எப்படி பழகணும் அப்படின்றது ஃபுல்லாக தெரியும். ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்க அவங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேட்டா மேல்ஸ்னால லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. ஏன் தம்பி, இந்த சமுதாயத்தில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ரொமான்ஸு, ஒரு அன்னூனியம், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் பேசணும், பழகணும், உங்கள் மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆசை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்னால் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் ஜேட்டா மேல்ஸ். ரெண்டாவது, ஜேட்டா மேல்ஸ் இவங்க வந்து ஹைலி க்ரியேட்டிவ். இவங்க வந்து ஒரு இனோவேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஆதி காலத்தில் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டத்தில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்களேன், அதை வந்து அப்கிரேட் பண்ணி எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்குற ஆட்கள் தான் ஜேட்டா மேல்ஸ். என்னடா பழைய மெக்கானிசமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, புதுசாக இதை எப்படா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டைம் அதுக்கு கொடுத்து அதை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஓல்டு ஃபேஷன் வே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான், என்ன பழைய எப்போ பார்த்தாலுமே வந்து அடுப்பு இப்படி தான் இருக்கா, அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தே ஆர் ஹைலி க்ரியேட்டிவ். மூணாவது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. தே ஆர் ஹைலி ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஆட்கள். அவங்க கூட இருக்கிறவங்க வந்து அவங்க மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற டைப். எப்படி சொல்ல, நான் ஜெயிச்சா பத்தாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் எப்போ ஜெயிக்கிறாங்களோ அப்போ தான் இது வந்து ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் இந்த ஜேட்டா மேல்ஸ். ஜேட்டா மேல்ஸ் வந்து ஹைலி இன்டெலிஜென்ட், ஹைலி அஃபெக்ஷனேட், ஹைலி சென்சிட்டிவ். பட் இன்னொருத்தவன் வந்து இவனோட சென்சிட்டிவ்னஸ், இந்த இன்டெலிஜென்ஸ், ஒரு அன்பை வந்து தப்பாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, மவனே அவ்வளோதான் உனக்கு, இத்தோட உனக்கு மரியாதை முடிஞ்ச போது ஓடி போயிரு. நீ சொல்கிறனால நான் அவமானப்பட்டுருவேன், நீ சொல்கிறனால நான் கோவப்பட்டுருவேன் அப்படின்னு நினச்சா நடக்காது. அதுக்கு நீ எல்லை மீறி நீ போகிற அப்படின்னா நான் என்னோட எல்லைகளை தாண்ட வேண்டியது வரும் அப்படின்னு இருக்கிற ஆட்கள் தான் இந்த ஜேட்டா மேல்ஸ். இந்த ஜேட்டா மேல்ஸ் அப்படின்றவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆத்தன்டிக் அண்ட் ட்ரூ டு தெம்செல்ஃப், ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து சரி, இது வந்து தப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஆட்கள் தான் இந்த ஜேட்டா மேல்ஸ். பார்த்துக்கோங்க, பொண்ணுங்க ஏன் ஜேட்டா மேல்ஸுக்கு ஹைலி அட்ராக்டட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்க சைக்காலஜி தெரியும், ஹைலி க்ரியேட்டிவ், ட்ரூ டு தெம்செல்ஃப், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அதை வின் பண்ணுன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. இது மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கேட்ச், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கேட்ச், இது மாதிரி ஒரு டைப்பில் இருக்கவே ஒரு கேட்ச். ஆனால் இந்த ஜேட்டா மேல் வந்து ஏய் வேணாமா, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இப்போயே தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி விலகிட்டு போகிறவங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம பாட்டு நம்ம போக்கில் இருப்போம், எவனையும் இடைஞ்சல் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு நீ இப்படி இருக்கணும் இப்படின்னு ரூல்ஸ் போட்ட அப்படின்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற டைப்பு தான் இந்த ஜேட்டா. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறையா இருக்குது, அதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. இந்த பிஹேவியர்ஸு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களுமே ஒரு ஹைலி அட்ராக்டிவான ஒரு ஆளு தான் அமைச்சு, பொண்ணுங்களோட பார்வையில், பொண்ணுங்களோட கண்ணோட்டத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.